ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு டீமான் கேமிங் சேனல். நான் ஒரு வீடியோ போடுறேன்னு அதுக்கு சப்போர்ட்டே வரல. 2 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு, 3 வியூஸ் வந்திருக்கு, அது லைக்ஸ் கூட 3 தான். 3 வியூஸில் வந்து நான் ஒரு வியூ, லைக்ஸில் வந்து நான் ஒரு லைக். மொத்தத்தில் சொல்லணும்னா 2 சப்ஸ்கிரைபர்ஸ், 2 வியூஸ், 2 லைக்ஸ். நான் சப்போர்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை ஆலில் வச்சுக்கோங்க. ஓகேவா காய்ஸ்? இது இல்லை, நம்மளை பார்க்க போகிறோன்னா நான் அந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் மைன்கிராஃப்ட்டு கொடுத்துருக்கேன், அது கிளிக் பண்ணி முன்னால் உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் போகும். ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி, அதாவது MB கொடுத்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்காது, உங்களுக்கு சாதாரணமாக இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து ஏற்றுற மாதிரி தான் உங்களுக்கு காட்டும். மைன்கிராஃப்ட் ட்ரையல்னு இருக்கும், அது காசு கொடுத்து ஏற்றுற மாதிரி இருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணலாம் ஆண்ட்ராய்டில். இந்த ட்ரிக் நீங்கள் PC-யில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், PC-யில். ஆனால் அது வந்து வேறு மாதிரி இருக்கும், அது போடணும் டி லான்ச்சரில் போய் தான் PC-லாம் டவுன்லோட் பண்ண முடியும். நான் இப்போ ஆண்ட்ராய்டில் சிம்பிளாக ஈஸியாக ஒரு மெத்தட் வச்சுருக்கேன், ட்ரிக்கு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு MINECRAFT APK டவுன்லோட் போடுங்க. மைன்கிராஃப்ட் APK டவுன்லோட் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டில் உங்களுக்கு வரும் மைன்கிராஃப்ட் APK ஃபார் ஆண்ட்ராய்ட் டவுன்லோட். நான் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போயிட்டுனா இதோட என்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும், கொஞ்ச நேரம் இந்த டவுன்லோட் இது லோடிங் ஆகும். அது லோடிங் ஆகி முடிச்சோடனே டவுன்லோட் கொடுத்துருங்க. அங்கே வருங்க பேடு, டிக்கு, இங்கிலீஷு, இந்த அதாவது சாஃப்ட் லிங்க். இவங்களே இந்த வெப்சைட் காரங்களே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது பேட் பண்ணிட்டாங்க. 3 APK டவுன்லோட் இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கோங்க. அதுவும் லோட் ஆகிட்டு தான் வரும். அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ தான் காட்டும், ஒரு ஆப்ஷன் வரும். அது நீங்கள் 95 MB தான் இந்த மைன்கிராஃப்ட்டு வர்ஷன் 1.13.1.5 இங்கே பாருங்க வந்துச்சா 95 MB. டவுன்லோட் கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் பாருங்கள், ஆ மோஜாங். இது டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் கம்ப்யூட்டர் இருக்கும், அது கிளிக் பண்ணி உள்ளே போய்க்குங்க. தெரியாமல் தள்ளி விட்டிங்கன்னா ஃபைல் மேனேஜரில் போய்ட்டு APK இல்லைன்னா டவுன்லோட்ஸில் போய்ட்டு இருக்கும், மைன்கிராஃப்ட் APK வர்ஷன் போட்டு இருக்கும். அது கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு மைன்கிராஃப்ட் அந்த மாதிரி லோட் ஆகும். இன்ஸ்டால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆகிடும், அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் ப்ளே பண்ணுங்கள், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நான் கேன்சல் கொடுத்துக்கிறேன். ஏன்டா நீ கேன்சல் தரேன்னு கேட்டிங்கன்னா நான் தான் ஏற்கனவே வச்சுருக்கேனே காய்ஸ். ஏன்டா இது கேன்சல் ஆகும்போது அப்படி டெலீட் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. அப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த இது மூலமாக ஏறலைனா இன்னொரு வழி இருக்குது. நீங்கள் திருப்பி கூகுள் உள்ளே போய்ட்டு சாத்திரமா ஏசி மார்க்கெட்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்படி தான் ஒரு இன்டர்ஃபேஸு, இதில் செகண்டில் இருக்கும் ஏசி மார்க்கெட் ஆப் ஃபார், இப்படி தான் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் ஃபார் ஆண்ட்ராய்ட் கொடுத்துருங்க. வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். வெயிட் பண்ணுங்க காய்ஸ், நீங்கள் எந்த இதுலேயும் இதை பார்த்து கற்றுக்காதீங்க. ஓகே, இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸு. நீங்கள் செகண்டில் இருக்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த ஏசி மார்க்கெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஃபார் ஆண்ட்ராய்ட், இல்லை நீங்கள் ஐஃபோன் வச்சுருந்தீங்கன்னா ஐஃபோன் வச்சு டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் டவுன்லோட் பண்ணாமலே நான் இந்த மைன்கிராஃப்ட்டை இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி நான் நெட் யூஸ் பண்ணாமல் மைன்கிராஃப்ட் எத்தனை நினச்சின்னா மேலே சர்ச் இருக்கும், சர்ச் திஸ் வெப்சைட்டில் போய்ட்டு மைன்கிராஃப்ட்னு டைப் பண்ணுங்கள். இப்படி தான் இருக்கும் மைன்கிராஃப்ட் PE பாக்கெட் எடிஷன் இருக்கும். லாங்குவேஜ் நீங்கள் போட்டுக்கலாம், என்ன லாங்குவேஜ் எல்லாம் போட்டுக்கலாம், இங்கிலீஷில் நான் வச்சுருக்கேன். அடுத்து மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் பக்கத்தில் அந்தமாதிரி இருக்கும் க்ரீன் கலரில் போச்சுன்னா மைன்கிராஃப்ட் PE4 PE3, அப்புறம் மைன்கிராஃப்ட் ஆண்ட்ராய்டு அந்தமாதிரி இருக்கும். நீங்கள் மைன்கிராஃப்ட் PE3 கொடுத்தீங்கனாலும் டவுன்லோட் ஆகும், மைன்கிராஃப்ட் ஆண்ட்ராய்டு கொடுத்தாலும் டவுன்லோட் ஆகும். ஓகேவா காய்ஸ்?
இது மூலமாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஆப்பே ஏற்றி உள்ளே போய் இந்த ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு மைன்கிராஃப்ட்னு டைப் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஆப் வச்சுருந்தீங்கன்னா மைன்கிராஃப்டில் டைப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அந்த மைன்கிராஃப்டில் போய்ட்டு கேட்கும், ஷேர்னு கேட்கும். அதில் நிறையா ஆப்ஸ் இருக்கும், ஏசி மார்க்கெட் இருந்தால் ஏசி மார்க்கெட் இருக்கும். அப்புறம் ஸ்ட்ரெயிட் டு ஆப் அப்படி கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா காய்ஸ்? ஓகே, இதோடு இந்த வீடியோ முடியுது. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் காய்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆல் வச்சு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே காய்ஸ், டாடா, பை பை, சி யூ.